இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு வெரைட்டி தான். ஒரு வெரைட்டி, இதுல ஒரு 40 குத்து, இதுல ஒரு 40 குத்து. ஓகே. ரெண்டாவது வலது கை இப்படி மேல வச்சிட்டு, இது ஒரு 40 பாட்டு. ஆமா, 40 வெரைட்டி. ரெண்டு மூணாவது, அதாவது இது முதல்ல பண்ண வெரைட்டி எதுக்குன்னா, காற்று வந்து நல்லா பம்பிங் ஆகும், நல்லா ஒர்க் ஆகும். ரெண்டாவது வந்து முதுகு வலி இருக்கவே இருக்காது. ஏற்கனவே வலி இருந்தாலும் போயிடும், இனிமேல வர வேண்டிய வலியும் வராம போயிடும். மூணாவது பாருங்க, விரலுக்குள்ள விரல நுழைச்சிக்கிட்டு இப்படி தேய்க்கிறது. எண்டு மட்டும் தான் கை இதாகணும். ஆமா, டச் ஆகணும். ஆமா, இந்த இடத்துல வந்து அப்படியே சூடு ஏத்துறோம். சூடு ஏறிடும். ஒரு நிமிஷம் விடாம இப்படி நீங்க ரன் பண்ணீங்கன்னா 120 தடவை இப்படி ஆகும். சரி, 120 தடவை பண்ணி இப்பவே கை சூடு ஏறிடுச்சு பாரு. இந்த சூடு எதுக்குன்னா, இடுப்புல இருந்து கீழே பாதம் வரைக்கும், பாதம் எரிச்சலா இருந்தா கூட சரியா போயிடும். பம்பிங் பிளட் சர்க்குலேஷன் வந்து பிரமாதமா இருக்கும். மூணு, நாலு, ஒரு நிமிஷம், அது 50 தட்டோ 60 தட்டோ இல்ல 100 தட்டா கூட இருக்கலாம். பண்ணீங்கன்னா இது வந்து மொத்த நம்ம பாடியில 7 சக்கராஸ் இருக்கு. சுவாதிஷ்டானம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்னா சக்கரம், துரிய சக்கரம்னு 7 சக்கராஸ் இருக்கு இல்லையா. இப்படி தட்டும் போது அந்த 7 சக்கராஸுமே ஆக்டிவேட் ஆகும். ஒரு நல்ல மெமரி பவர், நல்ல பாசிட்டிவ் தாட், அப்படியே எனர்ஜி ஏறும். இது எப்போ உணர்வீங்கன்னா, 4 டேஸ்லேயே உணர்ந்துருவீங்க. ஆகா, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கேன்னு 4 டேஸ்லேயே தெரிஞ்சிடும். இப்ப அஞ்சாவது, இந்த கையில மேட்டு பகுதி இருக்கு இல்லையா, இப்படி இது கூட வலிக்குமே, இதுவும் வலிக்கும். இது அற்புதமான பயிற்சி. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்க வந்து ஒரு 50-60 தட்டு தட்டுங்க. தட்டினா ஜீரண உறுப்பு அட்டகாசமா ஜீரணமாகும். ஜீரணம் ரொம்ப நல்லா, எல்லாருக்குமே வியாதி வர்றதுக்கு காரணம் ஜீரண கோளாறு தான். அந்த ஒரு கோளாறுனாலதான் எல்லா எஃபெக்டுமே வருது. ஆனால் இப்படி நீங்கள் இது வந்து ஒரு 2-3 தடவை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, ஜீரண உறுப்பு நல்லா ஸ்டாண்டர்ட் ஆகி சாப்பிட பண்ணக்கூடாதுமா. காலையில் தான், காலையில் பாத்ரூம் போயிட்டு வந்து எம்டி ஸ்டமக்கில் தாங்க பயிற்சியே பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கும். சரி 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 சரி. இப்போ ஆறாவது பாருங்கள், எப்படி வைக்கணும், கையை வச்சுட்டு தேய்க்கணும் சைடில். சரி 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 சரி, இப்படி தேய்க்கிறீங்க இல்லையா. சரி, இப்படி தேய்க்கும் போது இந்த தோள்பட்டை வலிக்கவே வலிக்காது வாழ்நாள் முழுக்க. அதுல இருந்து இந்த கழுத்து வரைக்கும் எல்லாமே கிளியர் ஆயிடும், எல்லாம் கியூர் ஆயிடும். இந்த வயசு அவர் இருந்தா கூட முடியும். இது எப்ப வேணாலும் முடியும். 90 வயசு வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் 7வது லாஸ்ட் பயிற்சி, கையை இப்படி நம்ம வச்சுக்கிறோம். நம்ம கோயில்ல மணி ஆட்டுறோம் இல்லையா, இந்த மணிக்கட்டை இப்படி சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, இதுல வந்து ஒரு 1/2 நிமிஷம், இதுல ஒரு 1/2 நிமிஷம் தொடர்ந்து தினம் காலையில பண்ணுங்க, ஒரு வித்தியாசமான உணர்வு நமக்கு வரும். வாழ்க வளம்.